ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜீல் அப்படின்ற கம்பெனியோட ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு, பிரேக் அவுட் ரெடி ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த கம்பெனி பத்தின ஒரு டீடைல்டு அனாலிசிஸ், ஸோ அதே மாதிரி அதோடைய என்ன லைக் இயர் ஆன் இயர் என்ன க்ரோத் கொடுக்குறாங்க, ஸோ அதோடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜீ என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 22,169 crore மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கிற ஒரு கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 231 rupees ட்ரேட் ஆகுது. ஸோ இதோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.08% ஃபேஸ் வேல்யூ 1. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இக்விட்டி வந்து 9.98, புக் வேல்யூ வந்து 113. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வந்து 21.2. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் இவங்களுடைய காம்படேட்டரில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இவங்க கம்பேர் டு இவங்க காம்படேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி நெட்ஒர்க்கு, TV18 ப்ராட்காஸ்ட்டு, இல்லை PVR, ஸோ ஐநாக்ஸ், இவங்கெல்லாம் இவங்களுடைய காம்படேட்டர். ஸோ அதே மாதிரி இந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, தட் இஸ் 3.99 தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் FII வந்து அதிகமான இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனி, 47.86% ஷேர்ஸ் வந்து FII வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24.19 வச்சிருக்கிறாங்க. ஸோ பப்ளிக் கிட்டக வந்து ஒரு 23.81% தான் ஷேர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல இந்த கம்பெனியோடைய சார்ட்டை இப்போ பார்த்துடலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கிறேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயரா வந்து பெருசாக ஒரு மூவ்மெண்ட் இல்லை ஆக்சுவலா. ஓகேங்களா? லாஸ்ட் 1 இயரா வந்து ஒரு பெருசான ஒரு மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 1 இயர் சார்ட்டு. ஸோ இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையே ஸோ அரௌண்ட் ஒரு 380 மேட் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 203 ஒரு 100 rupees டு 180 rupees தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து இன்னியோட கேண்டில். ஸோ ஆல்ரெடி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் இது வந்து ஆக்சுவலாக இந்த லைன் வந்து நான் ஹவர்லி டைம் ஃப்ரேமில் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த பிரேக் அவுட் பைவட் பாயிண்ட்டை தாண்டி இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் இருக்குது. இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ சரிங்களா, இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டோஜி ஃபார்ம் இந்த இடத்துல வந்து ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபார்ம் ஆகி ஒரு அப் மூமெண்ட், ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ ரெடியாக இருக்குது பிரேக் அவுட் ஆகி. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 1, அதாவது 248.85 நோக்கி ஸோ இந்த மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஏன் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ரிலீஸ் இருக்குது. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால மேபி நெக்ஸ்ட் வந்து ஒரு 248 to 250 நோக்கி மூவ் ஆகலாம். ஸோ அது இல்லாமல் இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில் எல்லா ஸ்டாக்ஸுமே ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அடுத்த மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் ஸோ அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஆஃப்டர் R1 பிரேக் ஆனதுக்கப்புறம் ஸோ ஃபர்தராக உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 283, அப்புறம் 307, ஸோ அப்புறம் 311 அண்ட் 350. ஸோ இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்போ மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீ அது இல்லாமல் இந்த செக்டர்ல டாப்ல இருக்கிற கம்பெனினால நீங்க அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ நீங்க ஆப்ஷன் பிளேயரா இருந்தா ஸோ இமீடியட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 240 இல்ல 235 to 240 கால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து இன்னைக்கோட லோ கூட நீங்க வச்சுக்கலாம், அதை கனெக்ட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க், ஃப்ரீ டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, ட்ரேடிங் கிளாஸுக்கான வெப்சைட் லிங்க் தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணி கிளாஸ் வேணும்னா கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.